வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். நீங்கள் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான முகலாய கீமா பராத்தா. மொகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்தே நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டிஷ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம கீமா மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு அரை கப் நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தக்காளி. ஒரு வெங்காயம் சேர்த்துருந்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால இங்கேயே உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னு ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய ஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாவோட பச்சை மசாலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி இங்கே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போயும் அதே மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கீமா ஆட் பண்ணலாம். இது ஒரு கப் மட்டன் கீமா. வாங்கிட்டு வந்த உடனேவே நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன், ஏன்னா அதை சேர்த்தா தான் கெடாது, அதுக்காக தான். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம இந்த கீமாவை வேக வைக்கணும். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு மூடியை போட்டு வேக விடுங்க. பாத்திரத்தில் மசாலா பிடிச்சிடக்கூடாது, அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறிக்கோங்க. இதோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோ சூப்பரான கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பராத்தா செய்ய போகிறோம். கொஞ்சமாக கோதுமாவை எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். இதோ ரெடி. இது வந்து நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம எப்பயும் செய்கிற சப்பாத்தி மாவு. சாஃப்டான சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. மாவை நல்லா தூவி தூவி உருட்டுங்க, அப்போ தான் நல்லா தின்னாக வரும். இதோ உருட்டியாச்சு. இதை அப்படியே நம்ம தோசைக்கல்ல போட்டு சுட்டெடுக்க போகிறோம். இதை ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, ஒரு பாதி வேக்காட்டில் வெளியெடுத்துடலாம். இந்த மாதிரி சுட்டெடுத்தால் தான் மடிக்கும் போது கிளியாது, அதுக்காக தான் லைட்டாக சுட்டெடுத்துக்கிறோம். ஒரு பாதி வெந்துருச்சு, போதும், வெளியெடுத்துடலாம். ரொம்ப வேக விட்டிங்கன்னா மடிக்கும் போது கிழிஞ்சிரும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, லைட்டாக வெந்தவொடனே வெளியெடுத்துருங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை நல்ல வைங்க. நாலு பக்கமும் மடிக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒட்டிட்டு மடிங்க.
நாலு பக்கமும் நல்லா சீல் ஆயிடுச்சு. இதோ ஒன்று ரெடி. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பராத்தாவை எல்லா பக்கமும் நல்லா சுட்டெடுக்கணும். இதுக்கு மேல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோ சூப்பரான முகலாய் பராத்தா ரெடி. கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.